ஹலோ கைஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, வெல்கம் பேக் டு அனதர் சோலோ ரேங்க் புஷ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ. இந்த மேட்ச்சில் நம்ம சோலோவில் நான் எப்படி சர்வே பண்ணேன் இந்த மேட்ச்சு அப்படின்றது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அண்ட் இறங்கும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு எனிமி வந்தான், அதை வந்துட்டு நீங்கள் கிளைட் பண்ணும்போதே பார்க்கணும். நீங்கள் இறங்குற இடத்துல யாராவது இறங்குறாங்களா இல்லையா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே என்னாச்சுன்னா, இறங்கினோடனே அவன் கன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிபி எடுத்து நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ண, நல்ல வேலை நல்ல நேரம். நம் அவன்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் இறங்கினான். அண்ட் அவனுக்கு கன்னும் கிடைக்கல. சரி, அவனை டைரெக்டாக கன் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு ரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் குதிச்சு அவன் ஓட ஆரம்பிச்சுட்டான். அவன் எம்ஃபோரை பார்க்கவே இல்லை அவங்க. அதுக்கப்புறமா சரி ஓப்பன்லேயே ஏறி போனால், அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவன் கிளை செக்யூர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பார்த்து வந்துச்சு, அந்த கிளியும் செக்யூர் பண்ணிட்டேன். அண்டு இந்த எம்ஃபோரை அவன் பார்த்துட்டுனா இது ரூட் பண்ணியிருக்கலாம், பட் நம்மளே அடிச்சிருக்கலாம், நம்மளுக்கும் மைனஸ் இருந்திருக்கும். பட் சேஃபாக இருந்துக்கோங்க, இனிமேட்ட கல்லில் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் ஃபைட் இருங்க. அண்டு அடுத்தது ஒரு பைக்கை எடுத்து அடுத்த காம்பவுண்டில் வந்துட்டு லூட் பண்ணலான்னு போனேன். அண்டு பார்த்திங்கன்னா அங்கே என்னாச்சுன்னா பைக்கில் பார்த்தேன். சரி பைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி ஃபஸ்ட்லேயே வைக்கில் எடுத்து வச்சுக்கலாம், லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டா யாராவது ரொட்டேஷன் கொடுத்துட்ருப்பாங்க அப்போ மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் டைம்லேயே வந்துட்டு பைக்கில் சேவ் பண்ணிக்கினேன். சேவ் பண்ணிட்டு லூட்டெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அவுட் ஆஃப் ஜோன்லேயே ஹோல்ட் பண்ணிட்டுருந்தேன். ஹேக்கர் இருந்தாங்க. அண்ட் அலைவும் ரெண்டாவது ஜோன் முடியும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா 47 அலைவ் இருந்துச்சு. ரெண்டாவது ஜோனில் இங்கேயே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் பக்கி சவுண்டு கேட்டுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவனும் கரெக்டாக எடுத்து வந்து நிப்பாட்டினா அவன் கில்லையும் செக்யூர் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 3 கில் ஆகிடுச்சு அவுட் ஆஃப் ஜோன்லேயே. ஜோன் வேறு 2500 மீட்டர் இருந்துச்சு. அண்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜோன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா 4வது ஜோன் என்ட்ரி ஆனேன். என்ட்ரி ஆகி இங்கே ஹாஸ்பிட்டல் சைடு போட்டிருந்தாங்க. நம்ம இருந்தது கமாஸ்கி சைடு. சரி வந்த உடனே இங்கே என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் நேடு போட்டு 1HP விட்டான். பக்கத்து வீட்டில் இருப்பான், நான் இந்த வீட்டு மேலே இருப்பான்னு பார்த்தா அவன் பக்கத்து வீட்டில் ஸ்குவாட் ஹவுஸில் இருக்கான். சரி நேடு வராத இடமா பார்த்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி ஹீல் பண்ணிட்டு ஃபுல்லாக எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வெயிட் பண்ணி டிபி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அவனும் ஃப்ரண்டில் தான் இருந்தான். சரி அவுட் ஆஃப் ஜோன், நம்ம கொஞ்சம் 90 meter ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஜோன் குறதுக்காக ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தான். சரி நானும் வந்துட்டு பிக் பண்ணி ஃபயர் பண்ணேன். அவனும் வந்துட்டு என்ன அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தான். மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி அடிக்கும்போது ஃப்ரீ ஃபயரில் மாட்டிங்கன்னா அவன் கிளியை செக்யூர் பண்ணியாச்சு. சரி அவன் சிக்ஸ் செக்யூர் பண்ணிவிட்டு அவன் போட்டிலேயே லூட் அடிச்சுட்டு இந்திய வீட்லேயே ஓட் பண்ணிட்டு இருந்தேன். 2 meter தான் ஜோனுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்துச்சு. வெயிட் பண்ணி பார்த்தேன். பிக்கா பின்னாடி வந்துட்டு ஸ்குவாட் ஹவுஸில் தான் இருந்தான். சரி கீழே தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, கீழே வந்து வெயிட் பண்ணேன். மேலே நேடு போட்டான், பட் நம்ம கீழே வந்ததுனால வந்துட்டு நேடு கனெக்ட் ஆகலை. மறுபடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் ஒரு நேடு புக் பண்ணேன். அந்த நேடு கனெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேடு கனெக்ட் ஆகலை. அதே டைமில் அவனும் ஆப்போசிட்லேருந்து நேடு போட்டான். சரி நான் வந்துட்டு என்ன பண்ணேன், முன்னாடி வந்துட்டு நின்ட்டேன். நம்மளுக்கும் நேரில் டேமேஜ் இருந்துச்சு. அண்ட் அவுட் ஆஃப் ஜோன் அப்படின்றதுனால வந்து டிபி எடுத்து பார்த்தான். அண்ட் அடித்தேன், அவன் கீழே செக்யூர் பண்ணியாச்சு. செக்யூர் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஜோனுக்கு போக பாரு ப்ரோ. கியூட்டி 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 ப்ரோ, பாவம் கியூட்டி சேர்த்து போயிட்டான் ப்ரோ. அதனால் ரொட்டேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் ஹேக்கரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரேலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னை தூக்கிட்டான். கரெக்டாக ஜோனில் நிப்பாட்டலாம் அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1HP என்னையும் தூக்கிட்டான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஒபினியன் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க. நீங்க இப்ப என்ன டயர்ல இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க. பை பை गाइस, மறந்து மறந்து விடாதீர்கள் bro. AKM ல 4x சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை பை, see you another video. அவன் காலி bro, AKM ல 6x